வெங்கியோட ஆக்டிங்கில் அவருடைய 75வது மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. சைதாவ் அப்படின்ற டைட்டிலோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் லுக் வெறித்தனமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணுமே. சைலேஷ் கொலனுடைய டைரக்ஷனில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இந்த மூவி தயாரிக்க போகிறதாவும், சந்தோஷ் நாராயணன் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நிகரிகாவுடைய என்டர்டைன்மெண்ட்ல நெக்ஸ்ட் வெங்கியோட ஆக்டிங்கில் இந்த மூவி தான் ரிலீஸ் ஆக போகிறதாவும், இந்த மூவியோட டீசர் ட்ரைலருடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே சீக்கிரமாக கொடுக்குறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க. எஸ் ஜே சூர்யாவும் பிரியா பவானி சங்கர் ஆக்டிங் பண்ணியிருந்த பொம்மை மூவிலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணுமே. ராதாமோகன் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. முதல் முத்தம் அப்படின்ற டைட்டிலோட தான் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. யுவன் சங்கராஜாவோட மியூசிக்ல ஆங்கிள் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன்ல சீக்கிரமாகவே இந்த மூவியோடைய சிங்கிள் ரிலீஸ் டேட்டையும் அப்டேட் பண்ணிடுறதாவும் இப்போ இந்த மூவிலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. தளபதியோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கிற மூணு, அது தளபதியோட 67. இந்த மூவிலேருந்து நெக்ஸ்ட் தொடர்ந்து சில அப்டேட் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட பூஜை போஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரோமோ வீடியோ தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வகையில் நெக்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருந்த மன்சூர் அலி அவர்கள். ஜனவரி 26 நாளைக்கு இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கோயம்புத்தூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் இந்த மூவியோட டேரக்டரான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக்கில் தளபதியோட 67 மூவிலேருந்து ஏதாவது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒருவேளை இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக்கில் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இப்போ ஒரு கமெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கா அப்படி இல்லைனா நாளைக்கு இந்த மூவிலேருந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகும்னு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணால் தான் தெரியுமே. வர பிப்ரவரி 3 தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸோட அப்டேட் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஐஸ்வர்யா ராஜேஷோட ஆக்டிங்கில் 2 மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. த கிரேட் இந்தியன் கிச்சன் மட்டும் இல்லாமல் ரன் பேபி ரன் மூவியும் பிப்ரவரி 3 ஐஸ்வர்யா ராஜேஷோட ஆக்டிங்கில் தான் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மூவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங்கில் ரன் பேபி ரன் மூவி வர பிப்ரவரி 3 ரிலீஸ் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் இவரோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குன்னு சொல்லணும். யோகி பாபோட ஆக்டிங்கில் பொம்மை நாயக் மூவி வர பிப்ரவரி 3 தான் ரிலீஸ் ஆக போகிறது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மூவிக்கு பா ரஞ்சித் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதனாலவே இந்த மூவிக்கு ஒரு தனியான வெயிட்டிங் இருக்குன்னு சொல்லணும். ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் யோகி பாபோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய மூவியை பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சமுத்திரகனியோட ஆக்டிங்கில் தலை கூதல் அப்படின்ற மூவி தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிப்ரவரி 3 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் முக்கியமான ரோலில் சமுத்திரகனி ஆக்டிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி மூவியாக இந்த மூவியை மேக் பண்ணியிருக்கிறதாவும் அப்டேட் கொடுத்துட்டாங்க. இந்த மூவிக்கும் கண்டிப்பாக சமுத்திரகனியோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குன்னு தான் சொல்லணும். சந்தீப் கிஷன் விஜய் சேதுபதி ஆக்டிங் பண்ணியிருந்த மைக்கேல் மூவிக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லணும். இந்த மூவி வர பிப்ரவரி 3 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆக போற இந்த மூவி வர பிப்ரவரி 3 எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது தியேட்டர்ல பார்த்ததா தெரிஞ்சுக்கணுமே. 2023 தமிழ் இண்டஸ்ட்ரியில ரிலீஸ் ஆக போற அதிகப்படியான மூவிஸோட ஓடிடி ரிலீஸ் நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்குன்னு ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. சுமார் ஒரு 15 மூவியோடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டுமே நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்றதாவும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. AK-62 மூவில இருந்து மாமன்னன் மூவி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மூவிஸோட அப்டேட் எல்லாம் கொடுக்கறதாவும் நெட்ஃபிளிக்ஸ் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. தளபதியோட 67 நெட்ஃபிளிக்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போறதாவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் 2023 மட்டுமே தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய மூவிஸ் நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன்.